உதய மாமா இன்னொன்று புது ரேஞ்ச் தமிழ்நாட்டில் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வின் பண்ணதுக்கப்புறம் சிஎம் தாத்தாவும் அம்மாவும் கால் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்கு முத வாட்டி மெடல் அடித்தப்பே அவனுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இரண்டாவது வாட்டி ஒரே டைமில் செகண்ட் டைம் அப்படியே கண்டினியூஸாக அடித்ததில் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபர்ஸ்ட் கோச் HH ராஜகோபால் தொண்டைமான் அங்கு, அப்புறம் பித்து அண்ணா பிருத்விராஜ் தொண்டைமான், அப்புறம் என்னோடய இன்டர்நேஷ்னல் கோச் காலித் அல்முதாஃப், மூணு பேருக்கும் ரொம்ப தேங்க்யூ. வின் பண்ணதுக்கப்புறம் சிஎம் தாத்தாவும் அம்மாவும் கால் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ உதய மாமாவும் கங்க்ராச்சுலேட் பண்ணினதெல்லாம் அப்பா காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. அடுத்தடுத்த ட்ரையல்ஸ்லேருந்து வந்துகிட்டே இருக்கோம். அவ்வளோதான். உதய மாமா இன்னொன்று புது ரேஞ்ச் தமிழ்நாட்டில் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ரேஞ்ச் அது கூட சீக்கிரம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸும் இங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வரத்துக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னோடய ஸ்கூல் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. பால வித்யா மந்திர் தேங்க்யூ. சொல்லு படிப்புலமா. இல்லை, கவர்மெண்ட் கிட்டே எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து உதய மாமா வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ புது ரேஞ்ச்லாம் வரதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஸ்போர்ட்டுமே இப்போ நேஷனல்ஸ் நடந்துகிட்ருக்கு. எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா தேங்க்யூ.